வணக்கம் மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது இலக்கணம். இலக்கண பகுதியில் சொற்கள் பார்க்கலாம். முதல்ல சொல் என்பது என்ன? ஓர் எழுத்து தனித்து நின்று பொருளை உணர்த்தினாலோ, பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்தினாலோ அது சொல் எனப்படும். வார்த்தை, மொழி, பதம், கிளவி, இது எல்லாமே சொல்லுக்கான பல பெயர்கள். ஒரு எழுத்து தனித்து நின்று பொருளை உணர்த்தினாலோ, பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்தினாலோ அது சொல் எனப்படும். வார்த்தை, மொழி, பதம், கிளவி, இது எல்லாமே சொல்லுக்கான பல பெயர்கள். சொற்களின் பயனை கொண்டு சொல் இரண்டு வகைப்படும். ஒன்று இலக்கிய வகை சொற்கள், இரண்டு இலக்கண வகை சொற்கள். இலக்கிய வகை சொற்கள் நான்கு வகைப்படும். அவை இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். சொற்களின் பயனை கொண்டு சொல் இரண்டு வகைப்படும். ஒன்று இலக்கிய வகை சொற்கள், இரண்டு இலக்கண வகை சொற்கள். இலக்கிய வகை சொற்கள் நான்கு வகை. ஒன்று இயற்சொல், இரண்டு திரிசொல், மூன்று திசைச்சொல், நான்கு வடச்சொல். அடுத்து இலக்கண வகை சொற்கள். இலக்கண வகை சொற்களும் நான்கு வகை. அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். நம் பாடப்பகுதியில் இலக்கிய வகை சொற்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. முதல்ல இயற்சொல் பார்க்கலாம் மாணவர்களே. இயல்பாக பொருளை உணர்த்தும் பேச்சு வழக்கு சொற்கள் தான் இயற்சொல். இயல்பாக பொருளை உணர்த்தும் பேச்சு வழக்கு சொற்கள். படித்தவர் படிக்காதவர் என்றில்லாமல் அனைவராலும் எளிதில் பொருள் அறிந்து கொள்ளும் வகையில் அமைந்தவை இயற்சொல். இயற்சொல் என்பது இயல்பாக பொருளை உணர்த்தும் பேச்சு வழக்கு சொற்கள். படித்தவர் படிக்காதவர் என்றில்லாமல் அனைவராலும் எளிதில் பொருள் புரிந்து கொள்ளும் வகையில் அமைந்தவை இயற்சொல். இயற்சொல் இரண்டு வகை. பெயர் இயற்சொற்கள், வினை இயற்சொற்கள். பெயர் இயற்சொற்களுக்கு எடுத்துக்காட்டு கல், கிளை, மரம், மாடு, ஆடு, நாய், கோழி, இதெல்லாமே பெயர் இயற்சொற்களுக்கு எடுத்துக்காட்டு. இதோட பொருள் படிக்காதவர்களுக்கும் புரியும். அடுத்து வினை இயற்சொல். வினை என்பது ஒரு செயலை செய்வது. இதுக்கான எடுத்துக்காட்டு சென்றான், அழுதான், சிரித்தான், வந்தான், ஓடினான், பார்த்தான், இதெல்லாமே வினை இயற்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு. இதோட பொருள் படிக்காதவர்களுக்கும் புரியும். அடுத்து திரிசொல். திரிசொல் என்பது படித்தவர்களால் மட்டுமே அறிய முடியும், எளிதாக பொருளை உணர்த்தாது. திரிசொல் மூன்று வகையில் வரும். திரிசொல் படித்தவர்களால் மட்டுமே அறிய முடியும், எளிதாக பொருளை உணர்த்தாது, மூன்று வகையில் வரும். ஒரு சொல் பல பொருள், பல சொல் ஒரு பொருள், ஒரு சொல் இரு பொருள். ஒரே ஒரு சொல் பல பொருளை தருவது, பல சொல் ஒரே ஒரு பொருளை தருவது, ஒரு சொல் இரண்டு பொருளை தருவது. இதற்கான உதாரணம் கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஒரு சொல் பல பொருள். இதுக்கான எடுத்துக்காட்டு கம்பு. கம்பு என்பது ஒரு வகை திணை, ஒரு வகை தானியம், குச்சி. கம்பு என்ற ஒரு சொல் பல பொருள் தருது, ஒரு வகை திணை, குச்சி. அடுத்து நகை, சிரிப்பு, ஆபரணம். கறி, யானை, அடுப்பு கறி, ஒரே ஒரு சொல் பல பொருளை தருவது. அடுத்து பல சொல் ஒரு பொருள் தருவது. அழகு, கவின், ஓசை, அரவம், சப்தம், ஒளி, பல சொல் ஒரே ஒரு பொருளை மட்டும் தருது. அடுத்து ஒரு சொல் இரு பொருள். ஒரே ஒரு சொல் இரண்டு பொருளை தருவது. அடி, அடித்தல், அளவு. பணி, பணிவு, வேலை. மற்ற உதாரணங்களை நீயே எழுதுக. இதில் கீழே சில டேஷ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச திரிசொல்லுக்கான எடுத்துக்காட்டுகளை இதில் எழுதுங்க. அடுத்து திசைச்சொல். திசைச்சொல் என்பது பல்வேறு திசை மக்களது இணைப்பால் தமிழில் வழங்கும் சொற்கள் திசை சொற்கள். நமது நாட்டில் பல மொழிகள் பேசும் மக்கள் வாழ்கிறார்கள். பல மொழிகளில் இருந்தும் சொற்கள் தமிழில் சேர்த்து கொள்ளப்பட்டன. திசை சொல்லுக்கான எடுத்துக்காட்டு அல்வா, ஜன்னல். திசைச்சொல் என்பது பல்வேறு திசை மக்களது இணைப்பால் தமிழில் வழங்கும் சொற்கள் தான் திசைச்சொல். நம்ம ஊரில் நம்ம கிணறு கிணறுன்னு தான் சொல்லுவோம். அதுவே திருவண்ணாமலையில் கிணறு கேணின்னு சொல்லுவாங்க. அதுதான் திசைச்சொல். அடுத்து வடசொல். வடசொல்லும் தமிழில் ஒன்றாகிவிட்டது.
இதில் சில வடசொல் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இஜ் ஷா ஹா இஷ் இக்ஷா ஸ்ரீ. இந்த வடசொற்கள் தமிழில் ஒன்றாகிவிட்டது. இதற்கான எடுத்துக்காட்டு ஜலம். இதில் இருக்கிற வடசொல் என்ன? ஜா. ஜலம்னா தண்ணீர். அடுத்து ஷாஜகான். இதில் இருக்கிற வடசொல் ஷா ஜா. அடுத்து சர்ப்பம். இதில் இருக்கிற வடசொல் ஷா. சர்ப்பம் என்பது பாம்பு. அடுத்து லக்ஷ்மி. லா இக்ஷ் மி. இதில் இருக்கிற வடசொல் இக்ஷ். அடுத்து ஹம்சம். ஹா இம் சா இம் ஹம்சம். இதில் இரண்டு வடசொல் இருக்கு. வடசொல் தமிழில் ஒன்றாகிவிட்டது. இந்த பாடத்திற்கான பணித்தாள் இது. இதில் சில கேள்விகள் கேட்டிருக்கேன், அதற்கான பதிலை எழுதி 6ஆம் வகுப்பு தமிழ் நாப்ஸ் குழுவிற்கு தினமும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள் அனுப்பி வைக்கவும். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.